செந்திலாமத சீரியல் ஏப்ரல் 25ஆம் தேதி எபிசோடுக்கான வேறு லெவல் ப்ரோமோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செந்தில் ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் கதறி அழுகிறாரு. அப்போ அன்னலக்ஷ்மி செந்தில் பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு செந்தில் செம்மையாக அதிர்ச்சியாகி அமுதாவோட காலில் விழுந்து கதறாரு. இங்கே பாரு அமுதா, என்னை விட்டு போயிடாத, நான் உன்னையே இப்போ பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் எப்படியும் வாத்தியார் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி வாத்தியார் ஆகுவீங்க, அதான் ஃபெயில் ஆகிட்டீங்களே, இதுக்கப்புறம் டிகிரி வாங்கினா மட்டும்தானே வாத்தியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ நம்ம செந்தில் சொல்கிறாரு, தயவு செஞ்சு பொய்யாத அமுதா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்படின்னு பார்த்து செந்தில் தூக்கத்திலேயே வளர்றாரு. அமுதா போகாத அப்படின்னு டக்குன்னு நம்ம அமுதா செந்திலை கிளப்புறாங்க. இங்கே பாருங்கள் என்னாச்சு அப்படின்னு. அப்போ செந்தில் சொல்கிறாரு, ஓ கனவா இது அப்படின்னு. அப்போ அமுதா கேட்குறாங்க, என்னாச்சுங்க அப்படின்னு. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அமுதா, ஒரு வேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நல்லதோ கெட்டதோ இதுக்கப்புறம் உங்கள் கூட தான் என் வாழ்க்கை, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் போய்ட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்திலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலேஜ் போகிறாங்க. அங்கே போய்ட்டு ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ஆனால் செந்தில் எதிர்பார்த்த மாதிரியே அந்த போர்டில் அவருடைய பேர் இல்லை. உடனே செந்தில் அழுக ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பிரின்சிபல் வந்துட்டு, என்னாச்சு தம்பி ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, என்னுடைய பேரே இதில் இல்லை அப்படின்னு. அப்போ பிரின்சிபல் சொல்கிறாரு, இங்கே பாரு இதில் நல்லா படித்தவங்களோட லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செந்தில் சோகமானிக்கிறாரு. அப்போ நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு, அதை விட சூப்பராக படித்தவங்க பேர் பெரிய போர்டில் இருக்குது, வந்து பாரு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்கில் நம்ம செந்திலோட பேர் இருக்குது. இதை பார்த்துட்டு செந்தில் ரொம்ப சந்தோஷமாக அமுதாவுக்கு கால் பண்ணி, அமுதா நான் ஜெயிச்சிட்டேன் அமுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அமுதா ரொம்ப சந்தோஷப்பட்டு அனலக்ஷ்மிகிட்டையும் சொல்கிறாங்க. அப்புறம் அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம செந்திலும் சரி அமுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அல்வாவும் பூவும் வாங்கிக்கிட்டு நேராக பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செந்தில் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பழனி ரவுடிகளை வச்சு செந்திலை கடத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. செந்தில் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பழனி வந்து செந்திலை ஆக்சிடென்ட் பண்ணி செந்திலை கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. கடத்திக்கிட்டு போயிட்டு பழனி கத்தியால் செந்திலை குத்திடுறாங்க. குத்திட்டு பழனி என்ன சொல்கிறாருன்னா, என்னடா நீ வாத்தியாராகி சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக முடியாது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பழனி முறைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அமுதா வந்து செந்திலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் செந்தில் வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ அமுதா வந்து அனலக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல அவர் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்போ அனலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஐயோ கடவுளே நீ தான் என் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் பழனி செந்திலை பார்த்து, இங்கே பாருடா நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கத்தியால் குத்தி செந்திலை கொலை பண்ணிடுறாங்க.